சொல்லுங்க, சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய சரீரத்தில் இருக்கிற இந்த வேதனைக்காக ஸ்தோத்திரம். வாயை திறந்து சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, கண்ணை மூடிக்கோங்க. அவங்க பார்க்காங்க, இவங்க பார்க்காங்க, வேண்டாம், உங்களுக்கு தானே விடுதலை வேணும். கண்ணை மூடி சொல்லுங்க, இருதயத்தில் சமாதானம் இல்லையா அதில் சொல்லுங்க, உங்களுக்கு இரத்தத்தில் குறைவு இருக்குதா இரத்த அளவில் அதை சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எனக்கு தலை சுற்றுது, ஸ்தோத்திரம். என் ரத்த அளவு கம்மியாக இருக்கு, ஸ்தோத்திரம். எனக்கு வயிறு வலிக்குது, ஸ்தோத்திரம். எனக்கு தொடை வலிக்குது, ஸ்தோத்திரம். எனக்கு முட்டு வலிக்குது, ஸ்தோத்திரம். என் பாதம் வலிக்குது, ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க. உங்க சரீரத்துல என்ன இருக்குதோ அதை சொல்லுங்க. எந்த பகுதியில நீங்க வேதனை படுறீங்களோ, ஏனென்று சொன்னால் துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் இறங்கி வந்து உங்களை விடுவிக்கின்ற கர்த்தராயிருக்கின்றார். ஷபா ராதா ரகா மா 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 பா பா ஷபா ராதா ரகா பா 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 பா. நம்ம அவருடைய படைப்புகளில் விசேஷமானவர்கள், அதை மறந்து விடாதீங்க, மறந்து விடாதீங்க. உங்க வாய்களை திறந்து துதிக்கும் பொழுது இன்னைக்கு விடுதலையோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வீங்க. ஷபா ராபா ராபா. சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, அதை சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா அப்பா, இந்த உலகத்தால, இந்த உலகத்தால கொடுக்க முடியாத சமாதானத்தால, சந்தோஷத்தால, ஆமென் ஆமென் ஆமென். நிரப்புங்க தகப்பனே, நிரப்புங்க தகப்பனே. ஷபரபரபரபரபரபா ஓ ரிக்க மனவரமனமனமனபர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 பா சகருதி ரிக்கரவனமனமனமனமனமனமனபரபரபரபரபரபா ஓ ரிக்க மனமனி பிரி 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 பா கமன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 மா ஓ ஷபரி பிரி 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 பா. யோவான் 8 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள். யோவான் 8:32 ஷபரபரபரபா சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 36 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அவர் நமக்கு சொன்ன வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குங்க. இந்த வசனத்தை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, 31 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை ஏசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தைங்க. அவருடைய உபதேசத்தில் நம்ம நிலைத்திருந்துட்டா யாருன்னு சொல்கிறாராம், சீஷர்கள் என்று நம்மளை ஏற்றுக்கொள்கின்றார். அந்த சீஷர்களுக்கு தான் சொல்கின்றார், சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஷபரபரபரபரபரபரபா நம்ம விருதாவா அவரை தேடுங்கள் என்று அவர் சொல்லவில்லைங்க. நீங்கள் அவரை தேடுனீங்கன்னா நீங்கள் சரியாக தேடணுங்க. அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களை நிரப்ப மிகுந்த கிருபை உள்ளவராக இருக்கின்றாருங்க. அதை மறந்து விட வேண்டாம், அதை மறந்து விட வேண்டாம். நீங்கள் அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா, உங்க ஆவல் அவரை நோக்கி இருக்குமானால் உங்கள் ஏக்கமெல்லாம் தேவன் தீர்ப்பார். கொஞ்சம் அந்த ஒரே ஒரு ஸ்டான்ஸா மட்டும் எழும்பி நின்று பாடலாம் நான் விரும்புகிறேன். முடிந்தவர்கள் உங்களால் முடியும்னு சொன்னான், எழும்பி நின்று நாம் தேவனை மகிமைப்படுத்தலாமா? 1 Corinthians பார்த்தோம் இல்லையா, இது தேவன் நமக்கு கொடுத்த சரீரம் என்று பார்த்தோம் இல்லையா, இது தேவன் நமக்கு கொடுத்த சரீரம் இல்லையா. 1 Corinthians 6:20 ஆகையால் தேவனுக்கு உடையவைகள் ஆகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனை மகிமைப்படுத்த வண்ணமாக முடியலைனா கூட இவ்வளோ நேரம் நம்ம அறிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, டெஸ்ட் பண்ணுங்க, உங்களால் முடியும். எழுமி நின்னுங்க, ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை விசுவாசிங்க. அதுதான் வாழ்க்கை. சத்தியத்தினால விடுதலை உண்டு. இந்த சத்தியத்தை கேட்ட நாள் முதல், கேட்ட நிமிடம் முதல் உங்களுக்குள் விடுதலை. ஓ கமன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 ம
பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மாலையும் கூட செல்லுது, தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மாலையும் கூட செல்லுது, என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவே. சொல்லுங்க, என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவே, என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவே. சந்தோஷம் வேணும்னா சொல்லுங்க, என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவே, என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவே, என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம்
ஏக்கம் நான் காடுவே. சொல்லுங்க, என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காடுவே. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காடுவே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினா இது எதினா, நீ என்னோடு வருவதினா. எதினா இது எதினா, நீ என்னோடு இருப்பதினா. எதினா இது எதினா, நீ என்னோடு வருவதினால். எதினா இது எதினா, நீ என்னோடு இருப்பதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. சொல்லுங்க, மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணுவேன். சொல்லுங்க, என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா, நீ என்னோடு வருவதினா. எதினா இது எதினா, நீ என்னோடு இருப்பதினால். அப்பா கொஞ்ச நேரம் சமூகத்துல அமர்ந்து உண்மை ஆராதிக்க, உடைய பாதப்படியிலே இருந்து உண்மை மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கும் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பன. இந்த நாளின் கூட்டம் நான் வந்தது எனக்கு மிகுந்த ஆசீர்வாதம் என்று சொல்லத்தக்க விதத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா அவரவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தின் பேஸ்கெட்டை அனுப்பிவிடுங்க தகப்பன. இந்த வேளையில ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சுகத்தின் பேஸ்கெட்டை அனுப்பிவிடுங்க இயேசப்பா. உங்க சமூகத்துல இருக்கு இல்லையா, எங்களை எதிர்கொண்டு வந்திருப்பீங்க தானே, அந்த ஆசீர்வாதங்களால ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பி அனுப்புங்க தகப்பனே. எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் உமது ஆலயத்தின் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலயத்திலே உமை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த சம்பூரணத்தினால திருப்தி அடையும்படியாய் நீ அனுப்பிவிடும்படியாய் செபிக்கிறோம் தகப்பன். உடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்விலும் நிறைவாய் நிறைவாய் நிரம்பட்டும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அழுகிச் சேர்க்கிடுவது. எல்லா துதிக்கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பராம இயேசுவின் நாமத்தில் எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.